சென்னையில் பல்வேறு இடங்களில் சேதமடைந்துள்ள மெட்ரோ குடிநீர் குழாய்கள் சீரமைக்கும் பணிகளை விரைவாக முடிக்க 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். ஆவடியை அடுத்த அம்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் சமூக தாகம் தீர்ப்போம், சுகாதாரத்தை காப்போம் என்ற தலைப்பில் மனிதநேய திருநாள் நடைபெற்றது. இதில் குடிநீர் வடிகால் வாரிய தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் 771 பேருக்கு 13 பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பு மற்றும் உதவித் தொகைகளை அமைச்சர் கே என் நேரு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படையின் அத்துமீறலை தடுத்து மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மீனவர்களின் கைதை கண்டித்து தொடர் வேலை நிறுத்தம், கச்சத்தீவு அந்தோனியார் கோவில் திருவிழா புறக்கணிப்பு என ராமேஸ்வர மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் தில்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் கலைவாணி தமது இரு குழந்தைகளையும் அரசு பள்ளியில் சேர்த்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு நடுநிலைப் பள்ளியில் தமது குழந்தைகளை சேர்த்த பின் மாணவர்களிடையே பேசிய கலைவாணி, அரசு பள்ளியில் பயின்ற வருவாய் கோட்டாட்சியராக தாம் பணியாற்றி வருவதாகவும், தன்னை போல் அனைவரும் உயர் பதவிகளுக்கு வர வேண்டுமென்றும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தனியார் பெண்கள் கலை அறிவியல் கல்லூரியில் நேரு யுவகேந்திரா சார்பில் இளையோர் பாராளுமன்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடாளுமன்றம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. திமுக, அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை இறுதி செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை குழு வேலூர் மாவட்டத்தில் இன்று பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. மக்கள் கூறும் கருத்துக்கள் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாக உருவாக்கப்படும் என்று கனிமொழி தெரிவித்தார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி தொடங்கி வைத்தார். இந்த மலர் கண்காட்சியில் ஜல்லிக்கட்டு, பொங்கல் திருநாள் குறித்த அலங்காரம், சிறுதானியங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சதுரங்கம் ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் ஆதார் அட்டை பெறுவதற்கான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கோவை காலப்பட்டு பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்த சிறப்பு சேவையை தொடங்கி வைத்த அமைச்சர், அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் என அனைவரும் இந்த முகாமில் ஆதார் அடையாள அட்டை பெற முடியும் என்று கூறினார்.